ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தனை கார்னர். இன்றைக்கி நம்ம சிந்தனை கார்னர் சார்பாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா விமன்ஸ் வேர்ல்டு பாவையின் பகுதி. மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாம் சிந்தனை கார்னர் சார்பாக நடத்தப்பட்ட இணையதள போட்டியின் முடிவுகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். மார்ச்சில் நடத்தின போட்டிக்கான அறிவிப்புகள் இப்போ வெளியிடுறாங்களேன்ட்டு. இது காலதாமதமானதற்கு ஒரு சிறு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னா, இந்த போட்டியானது பெண்களை பற்றி பெண்களே சொல்வதை விட ஆண்கள் சொன்னால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் 10 இருந்து 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் இப்போட்டியானது நடத்தப்பட்டது. சில பதிவுகள் வந்து ஆரம்ப காலத்தில் மிகவும் குறைவாக தான் வந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு நாங்கள் தேடும்பொழுது ஒரு சில மாணவர்கள் சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 50 இருந்து 100 மாணவர்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டு இந்த விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கு பெண்கள் பற்றியும் பெண்கள் மீதான நம் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற விஷயத்த பெண்களை பற்றி நினைக்கிற விஷயத்த ஒரு கவிதையாகவோ ஒரு கட்டுரையாகவோ ஒரு ஓவியமாகவோ வரைகிறதுக்கு ஆர்வமானது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஆர்வம்ன்றதை விட ஏன்னா அவங்க அது அவர் மீது உள்ள தவறு இல்லை. ஆண் மாணவர்கள் ஆண் குழந்தைகள் எதையுமே ஒரு பெரிய லெவலில் பெருசாக தான் எதிர்பார்க்குறாங்க, பெருசாக தான் கற்பனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதில் ஆர்வமானது ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ அதனால தான் எங்களுக்கு படைப்புகள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, காலதாமதமாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, வந்த படைப்புக்களில் கருத்துக்கள் நாங்கள் எதிர்பார்த்த கருத்துக்கள் இல்லாமல் இருந்த ஒரு சில காரணங்களினாலும் அதில் சிறு சிறு தவறுகள் இருந்த காரணத்தினாலும் சில படைப்புகள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாணவர்களெல்லாம் வருந்த வேண்டாம், இன்னும் உங்களோட டேலண்ட்டை அதிகமாக வளர்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்திருந்த படைப்புகளில் ஒரு சில மாணவர்களுடைய படைப்புகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசீலிக்கப்படுகிறது. அவர்களின் விவரங்கள் கவிதை போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் சுபாஷ் சந்திரபோஷ், 9th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் நாகமங்கலம். சங்கீத், 10th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் நாகமங்கலம். கட்டுரை போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் சஞ்சய், 9th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் நாகமங்கலம். ஹேமப்ரியா, 6th ஸ்டாண்டர்ட் பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல் வண்ணாங்குளம். ராகுல், 8th ஸ்டாண்டர்ட் பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல் வண்ணாங்குளம். ஓவிய போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் மதுரம் ராம்குமார், 6th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாழப்பாடி. ஸ்ரீகேஷ், 9th ஸ்டாண்டர்ட் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் சென்னை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் சிந்தனை கார்னர் சார்பாக எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய திறமையை இத்துடன் நிறுத்தி விடாமல் இன்னும் மென்மேல வளர்த்து கொள்ளுமாறு எங்களின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.